ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வந்து ஒரு 4 o'clock கரெக்டாக ஆகுது. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக்டஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேலேருந்து எடுத்தேன். ஸோ பாப்பா வந்து வேணும்னு சொன்னதால சார்ஜ் போடலான் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அதுக்கான விளக்கு, சாய்பாபாக்கான ஒரு விளக்கு இருக்கும், அதையும் சுத்தம் பண்ணி இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாய்பாபாவுக்கு வந்து படைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு புளி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி, அதுக்கப்புறம் விம் லிக்விட் இருக்குல்ல, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா விளக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா பளிச்சின்னு வரும். நீங்கள் வந்து சபீனா அதில் கூட நீங்கள் விளக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சபீனாலாம் இல்லாததால் இந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போய் ஃபஸ்ட்டு வந்து பூலாம் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் வத்தி சுருக்கந்து எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா பூஜை வந்து கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் ஸ்டார்டிங்கில் பண்ணேன். சிலைக்கு அபிஷேகம் எல்லாமே வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போலாம் எண்ணெய் அபிஷேகம்னு சொல்கிற தேன் அபிஷேகம், பால், மஞ்சள், திருநீர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து சிலைக்கு அபிஷேகம்லாம் பண்ணி தேர்ஸ்டே வந்து நான் படைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நடுவில் வந்து நான் படைக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணது தான், இப்போ தான் நான் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் அபிஷேகம்லாம் பண்ணல, பாப்பா இருக்கிறதுனால. ஸோ அவள் மதியம் தூங்குகிற நேரத்தில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம். ஸோ அப்போ ஸ்கூல்லாம் போயிட்டா அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி ஃபுல்லாக வந்து சாய்பாபாவுக்கு வந்து நான் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாய்பாபா. யார் யாருக்கெல்லாம் சாய்பாபா வந்து ரொம்ப பிடிக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் நல்லா வந்து சாய்பாபா சிலை, அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் தான் வைக்கிறதுக்காக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மஞ்சள் குங்குமமும் வச்சு சாய்பாபா, அதுக்கப்புறம் வந்து அந்த விளக்கு எல்லாத்துக்கும் வந்து வச்சிட்றேன். நான் வந்து பாண்டிச்சேரி தான். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து காலாப்பேட்டில் வந்து சாய்பாபாவோட கோயில் இருக்குது. அது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ் தான். அங்கே வந்து நான் கரெக்டாக வந்து போயிடுவேன். மந்த்லி ஒன்ஸாவது நான் வந்து பாண்டியில் இருக்கும்போது போவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஊருக்கெலாம் எப்போ போகிறேன்னா அப்போ நானும் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிடுவோம். இப்போ நீங்கள் ரீசன்ட் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருக்கலாம், நாங்கள் அங்கே போயிருப்போம். ஸோ ஃபைனலாக பூலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரெடி பண்ணி வச்சதும் டைமும் ஆயிடுச்சு. விளக்கில் வந்து எல்லாமே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா பாப்பா வந்து சாயங்காலமாக எழுந்ததும் நம்ம வந்து படைக்கிறது மட்டும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து அவளை வச்சுட்டு இந்த வேலைலாம் வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து நான் முன்னாடி வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ ரெடி பண்ணிட்டு கீழே வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு. ஸோ அந்த குப்பையெல்லாமே பெருக்கி அதையும் வாரிட்டேன். நேற்று தான் வீடு தொடச்சிது. ஸோ அதனால் குப்பையை மட்டும் நல்லா பெருக்கி வாரிடலான்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, சாய்பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து ஏதாவது செய்யலான்னு பார்த்தா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமியா இருக்குல்ல, அதுதான் இருந்தது. சரி, நம்ம பால் பாயசம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி, பால், அது கூட வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் சுகர், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக வந்து சேமியா போட்டு அதையும் குக் பண்ணி இறக்கிடுவேன். ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கேசரி கூட பண்ணலாம், ரவா கேசரி, அது கூட நான் சிம்பிளாக தான் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கி போகும்போது ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும்.
ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து பாப்பாவும் எழுந்துருவாங்க. ஸோ அவள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் வந்து கரெக்டாக தூங்குவா, அதுக்கப்புறம் என்னை தேட ஆரம்பிச்சிடுவாள். ஸோ அவளுக்கும் பால்லாம் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் வந்து காய்ச்சலான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே இதை செய்கிறதுக்குள்ளே அவள் அழுதுட்டா. ஸோ அவளை போய் சமாதானம்லாம் படுத்திட்டு கொஞ்ச நேரம் வந்து அவளை தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு திருப்பி வந்து அவளுக்கு வந்து நான் பால் வந்து காய்ச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து தனியாக வந்து அவளுக்கு பால் காய்ச்சிட்ருக்கேன். ஸோ அவளை வந்து அதுக்கப்புறம் நான் போய் அவள் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவளும் வந்து எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி காஃபி போடலான்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் குடிச்சிட்ருக்கேன். இன்னும் பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா. ஆக்சுவலாக பாயாசமும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து காஃபி எடுத்துக்கிட்டு நானும் ரூமுக்கு போயிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அவள் எழுந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம சாய்பாபாவுக்கு பூ மாதிரி இந்த மாதிரி மாலை மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் இருந்தது என்கிட்ட. ஸோ அதுதான் மாலை மாதிரி நான் கட்டினேன். பட் போட்டோன்னே செம்ம அழகாக இருந்தது. கீழே வந்து நான் செட்டப் வந்து கீழே தனியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் போட்டு சாய்பாபாவை கீழே வந்து வச்சுட்டு அவருக்கு வந்து இந்த ரோஸ் பூ கட்டினேன்ல அதை அழகாக போட்டு விட்டேன். போட்டுட்டு அவருக்கு தான் வந்து நான் டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் விளக்கு, நீர் வளவுறது, அதுக்கப்புறம் நான் பண்ண நெய்வேத்தியத்தை வந்து ஒரு கிளாஸில் வச்சுருக்கேன். பாயாசம், திருநீர், குங்குமம், வத்தி எல்லாத்தையும் விளக்கு ஃபஸ்ட் ஏற்றுறேன். விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வத்தி, சாம்பிராணி இதெல்லாத்தையும் ஏற்றிட்டு படைக்க வேண்டியதான். அதுக்குள்ளே பாருங்கள், கொஞ்ச நேரம் வந்து பாப்பா சும்மாவே இருக்க மாட்டா, அதெல்லாம் எடுக்க வர போனால். ஸோ அவளையும் பார்த்துக்கிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து படைச்சாச்சு. படைச்சதும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாயசம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாப்பா வந்து இந்த புக்கு வந்து விடவே மாட்டுறா. அது படிச்சுட்டு இருந்தா அதுக்குள்ளே வந்து அவங்க அப்பா வந்து வந்துட்டாங்க. பானிபூரி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அது வேணும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பானிபூரி தான் வந்து சாப்பிட்டுருந்தோம். அவள் ரொம்ப சாப்பிட மாட்டாள். அந்த பட்டாணி இருக்குல்ல, அதில் பட்டாணி இருக்கும்ல, அதை மட்டும் வந்து சாப்பிடுவாள். அதுக்கப்புறம் அந்த கார்ன் அதெல்லாம் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணாமல் தனியாக வந்து ஒரு பவுலில் கொடுத்துட்டு அதை சாப்பிடுவான். அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி கொடுன்னு ரொம்ப இது பண்ணதால் கொஞ்ச நேரம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் வந்து பாருங்கள் அவள் என்ன படிக்கிறான்றது, நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். Bad. சொல்லு. Bad. Opposite? Good. Down கின் ஆப்போசிட்டு. Okay. Big-க்கு opposite? Good. Big-னா பெருசா இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்னது? Small. Thick-க்கு opposite என்ன? Thick. Very good. Slow. ஓகே, இப்போ வந்து அவள் படித்து முடிச்சிட்டா. இப்போ வந்து மணி ஒரு 8 ஆயிடுச்சு. ஸோ அவளுக்கு வந்து தோசை தான் வந்து செய்ய போகிறேன். நான் வந்து கேரட் தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் பெருசாக இல்லை. கேரட் தோசை ஊற்றிட்டு மேலே வந்து கேரட்டை வந்து நம்ம துருவி கொடுத்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம என்னென்னமோ பண்ண வேண்டியதாக இருக்குது. சில டைம் வந்து பீட்ரூட் வந்து திருவி வைப்பேன், திருவி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை கொடுக்கலாம். மோஸ்ட்டாக எல்லா குழந்தைக்கும் வந்து கேரட் வந்து பிடிக்கும். ஸோ கேரட் வந்து நீங்கள் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சீவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டிங்கன்னா வந்து சாப்பிட்ருவாங்க.
இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சாய்பாபா பூஜை பண்ணது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பெருசாக வந்து எனக்கு பூஜையெல்லாம் இப்படிலாம் பண்ணணும் ப்ரொசீஜர்லாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் வந்து நல்ல இப்படி பூஜைலாம் பண்ணிட்டும் இல்லை. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பித்ததே. ஸோ ஏதாவது தப்பாக நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோவில் வந்து சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து புளிக்குழம்பு தான் வச்சுருந்தோம். ஸோ அது தான் வந்து அவளுக்கு தொட்டு ஊட்டி விட்டுருந்தேன். அவளும் பாருங்கள் அந்த புக்கை விடவே இல்லை. அவ்வளோதான் இந்த ப்ளாக். இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃப்ரெண்ட்ஸ்.